தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான உலகத்தரத்திலான பஃப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கோல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு 9500126500. மதுரை விமான நிலையத்தில் தனது பெற்றோரின் உடமைகளை பரிசோதிப்பதாக கூறி அவர்களிடம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் ஹிந்தியில் பேசி அவர்களை நீண்ட நேரம் காக்க வைத்ததாக நடிகர் சித்தார்த் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில், மதுரை விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கும் மேல் எங்களை பாதுகாப்பு படை வீரர்கள் துன்புறுத்தினார்கள். என்னுடைய வயதான பெற்றோரின் பைகளில் இருந்து காயின்களை எடுக்கும்படி சொன்னார்கள். நாங்கள் ஆங்கிலத்தில் பேசச் சொல்லியும் தொடர்ந்து ஹிந்தியிலேயே எங்களிடம் உரையாடினர். இதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்த பொழுது, இப்படித்தான் இந்தியாவில் இருக்கிறது என்ற நிலையை எங்களுக்கு உணர்த்தினர். வேலையில்லாத மக்கள் தங்களின் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். இது சர்ச்சையை கிளப்பிய நிலையில், மதுரை விமான நிலைய மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களிடம் விமான நிலைய நிர்வாகம் விசாரணை நடத்த வேண்டும் என மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நடக்கும் எதை பற்றியும் வாயே திறக்காத நடிகர் சித்தார்த் அவ்வப்பொழுது இப்படி ஹிந்தி அல்லது ஏதாவது விவகாரத்தை கிளப்பி மத்திய அரசுக்கு எதிராக புலம்புவதை வழக்கமாக கொண்டுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் நடைபெற்று வரும் கொரோனா பரிசோதனை பணிகளையும் விமான நிலையத்தில் எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய அரசு அறிவிப்பதற்கு முன்பதாகவே தமிழக அரசு பன்னாட்டு விமான நிலையங்களில் பயணிகளை சோதனை செய்ய ஆரம்பித்துவிட்டது என தெரிவித்தார். நேற்று சீனாவிலிருந்து இலங்கை வழியாக மதுரைக்கு வந்த பயணிகள் இருவருக்கு தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கொரோனா உறுதி செய்யப்பட்ட நிலையில் அது எந்த வகையை சேர்ந்தது என்பது குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்தார். மேலும் ரத்தத்தை எடுத்து ஓவியங்கள் வரைந்து அதை விரும்பியவர்களுக்கு அனுப்புவதை ஒரு தொழிலாகவே பலர் செய்து வருகின்றனர். அன்பு, நட்பு, காதல் மூன்றையும் பகிர்ந்து கொள்ள பல்வேறு வழிகள் உள்ளன. அதற்கு ரத்த ஓவியங்கள் தான் வழி என்று கூறுவது தவறு என சுட்டிக்காட்டினார். நேற்று சென்னையில் பிளட் ஆர்ட் நிறுவனங்களை சோதனை செய்து அதிகாரிகள் எச்சரித்ததாகவும், சுகாதார சீர்கேட்டிற்கு வழிவகுக்கும் இந்த தொழிலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் எச்சரித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி டவுன் வள்ளிமலை கிராமம் அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் டன் கணக்கில் மணல் கொட்டி உள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து காட்பாடி வட்டாட்சியர் கூறுகையில், வள்ளிமலை அரசு பள்ளி மைதானத்தில் கொட்டப்பட்டுள்ள மணலை பொது ஏலம் விட்டு அதில் கிடைக்கும் பணம் அரசிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவித்தார். இது பற்றி பொதுமக்கள் கூறுகையில், இது என்ன பள்ளி நிர்வாக வளாகமா இல்லை மணல் குவாரியா என்றும், அமைச்சர் துரைமுருகனின் தொகுதிக்கு உட்பட்டது இந்த வள்ளிமலை மேல்நிலைப் பள்ளி என்பதால் இது அமைச்சர் துரைமுருகனுக்கு தெரியுமா என்றும் கேள்வி எழுப்புகின்றனர். கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த பாஜக தலைவர் நட்டா சிறப்பு விமானம் மூலம் புவனேஸ்வர் புறப்பட்டார். அவரை அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை, தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன், பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் வழி அனுப்பி வைத்தனர். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் வெற்றி வேட்பாளராக வருவார் என்ற நம்பிக்கையோடு விழா நடந்து முடிந்துள்ளது எனவும், அன்னூரில் கிளை தலைவரின் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்துவிட்டு வந்ததாகவும் குறிப்பிட்டார். மேலும், எப்பொழுது தேசிய தலைவர் வந்தாலும் உத்வேகம்தான் என்றும், ஜே பி நட்டா தமிழ்நாட்டிற்கு வருவது புதிது கிடையாது, சமீபத்தில் தான் சிவகங்கை மற்றும் மதுரை வந்து சென்றார், 2 மாதம் கூட ஆகவில்லை, மறுபடியும் வந்துள்ளார் என்றும் சுட்டிக்காட்டினார். பிரதமர் மோடி, தேசிய தலைவர் நட்டா ஆகியோருக்கு தமிழ்நாட்டின் மீது சிறப்பு கவனம் இருக்கிறது என்றும், அதனால்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை கூட முதன் முதலாக கோவை நீலகிரி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிராக் பாஸ்வான் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேசினார். அப்பொழுது பீகாரில் மணல் கொள்ளை, கள்ளச்சாராயம் தயாரிப்பு உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களுக்கு மாநில அரசு அதிகாரிகள் பாதுகாப்பு வழங்குவதாக குற்றம் சாட்டிய அவர், பீகாரில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை வழங்கினார். மேலும், பீகாரில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாகவும், நிதிஷ்குமார் தலைமையிலான ஆட்சியை உடனடியாக கலைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்.
சிவகங்கை மானாமதுரையில் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், தமிழகத்தில் போதைப் பொருட்கள் பழக்கம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதற்கு அவற்றை விநியோகம் செய்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதேபோல போதைப் பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள், இறக்குமதி செய்பவர்கள், அதை விற்பனை செய்கின்ற மாஃபியாக்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மேலும் போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்களுக்கு மாவட்டம் தோறும் மறுவாழ்வு மையங்கள் அமைக்க வேண்டும், அதே சமயம் போதைப் பொருட்கள் பயன்படுத்துபவர்களை குற்றவாளிகளைப் போல பார்க்க கூடாது என்றும் எடுத்து கூறினார். தமிழக அரசு பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள வேல்முருகன், தமிழகத்தில் உள்ள அரசு நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஊழியம், கணினி, தையல், உடல் கல்வி ஆகிய பாடங்களை கற்றுத் தருவதற்காக அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் 16,549 பகுதி நேர ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். இவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் நிலையில் 10,000 ரூபாய் மட்டுமே சம்பளமாக பெற்று வருகின்றனர். பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு பள்ளியில் மட்டுமே பணியாற்ற அனுமதிக்கப்பட்டனர் என குறிப்பிட்டுள்ள அவர், தமிழ்நாடு அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்யும் என்ற நம்பிக்கையில் உள்ள பகுதி நேர ஆசிரியர்களுக்கு அவர்களின் அனுபவத்தை கருத்தில் கொண்டு பணி நிரந்தரம் செய்து அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இணையாக சம்பள உயர்வு மற்றும் பொங்கல் போனஸ் வழங்க தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஓபிஎஸ் ஆதரவாளர் மருது அழகராஜ், அதிமுகவின் கடைக்கோடி தொண்டர்களும் ஓபிஎஸ்இன் நிலைப்பாடுதான் நியாயமானது என ஏற்றுக்கொள்ள தொடங்கியுள்ளனர். இதனால் பலரும் எடப்பாடியை விட்டு விலகுவதற்கான சூழல் உருவாகி வருகிறது என தெரிவித்த அவர், இதற்காகவே அவசர கூட்டத்தை கூட்டி எடப்பாடி பழனிசாமி பணப்பட்டுவாடா செய்தார். அப்படி கொடுக்கப்பட்ட பணத்தில்தான் 1,00,000 ரூபாய் திருடப்பட்டதாகவும் இதுகுறித்தும் புகாரும் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். 2012 கேரள முதல்வராக இருந்த உம்மன் சாண்டி, கே சி வேணுகோபால் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 6 பேர் தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக ஒரு பெண் 2013 காவல் ஆணையரிடம் புகார் அளித்தார். இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க 2021 பரிந்துரைத்ததை அடுத்து உம்மன் சாண்டி மீதான பாலியல் குற்றச்சாட்டு பொய்யானது என சிபிஐயின் அறிக்கையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கேரள காங்கிரஸ் தலைவர் வி டி சதீசன், முதல்வர் பினராயி விஜயன் இந்த வழக்கை வேண்டுமென்றே சிபிஐ வசம் ஒப்படைத்தார். எனினும் வழக்கை நேர்மையாக விசாரித்து உண்மையை சிபிஐ வெளிப்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் தலைவர்களை இழிவாக சித்தரித்து பேசிய பினராயி விஜயன், அதற்காக தற்பொழுது மன்னிப்பு கோர வேண்டும் என்றார். மேலும் அரசியல் உள்நோக்கத்துடன் இப்படி நடந்து கொள்வதை பினராயி விஜயன் இனியாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். டெல்லி சென்றுள்ள ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். பிரதமர் மோடிக்கு வெங்கடாஜலபதி திருமேனியை பரிசாக வழங்கிய அவர், ஆந்திராவின் நீர்ப்பாசன திட்டத்திற்காக மாநில அரசு செலவு செய்துள்ள 2,900 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் ஆந்திராவில் கூடுதலாக 14 மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் பிரதமரிடம் கோரிக்கை வைத்தார். கோவை கோட்டை ஈஸ்வரன் கோவிலில் கடந்த அக்டோபர் 23 நடந்த கார் குண்டுவெடிப்பு வழக்கில் ஜமேஷா முபின் பலியானார். விசாரணையில் IS பயங்கரவாதியான ஜமேஷா முபின் கூட்டாளிகளுடன் சேர்ந்து கோவையில் முக்கிய இடங்களை குண்டு வைத்து தகர்க்க திட்டமிட்டிருந்தது தெரியவந்தது. இதனால் ஜமேஷா முபீனுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த 9 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில், தற்போது ஷேக் இதயதுல்லா, சனோபர் அலி ஆகிய இருவரையும் NIA அதிகாரிகள் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.